சேனல் ஃபோர்த்து மைல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? மறுபடியும் ஒரு வீடியோவில் அவங்க வந்து சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நான் என்ன கதையை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னா, நாட்டுப்புற பாடல்களை தேடி ஊர் ஊராக போய் பயணிச்சு அதில் ஏற்பட்ட நிறைய கதைகளில் இது ஒரு சுவாரஸ்யமான கதை. அதாவது எங்கள் ஊர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு உடுக்கை வாசித்து பாடக்கூடிய சாமி பாடல்கள் பாடக்கூடிய ஒரு உடுக்கை வாசிப்பு கலைஞர் இருக்காரு. அவர் நண்பர் மூலமாக எனக்கு அறிமுகம். அவரை தேடி அவங்க ஊருக்கு போகும்போது அவர் காட்டு வேலைக்கு போயிருந்தார். வேலை முடிச்சுட்டு ஊருக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது வரைக்கும் வெயிட் பண்ணி அவருக்காக காத்திருந்து அவரை சந்திக்கிறேன். சந்தித்தோடனையும் அவங்க ஊரில் அன்னைக்கு வந்து கோவில் திருவிழாவை தொடக்க நாள். தொடக்க நாள்னால ஊரில் அவங்க ஊரில் ஃபுல்லாகவே கொஞ்சம் சாமி ஆடிட்டு வந்து மேலே அடித்து மஞ்சள் தண்ணியெலாம் தெளித்து வந்து இருந்துருக்குறாங்க. ஆக்சுவலி நான் போய் பாட்டு எடுக்க போன அந்த நபர் வந்து அங்கே வந்து குறி சொல்கிற ஒரு நபர், சாமியாடி வேற. அவருக்கு தெரியும் மேலே சுத்தலாம் அவங்க வீட்டு நோக்கி வந்தவொடனையும் சாமி வந்துருச்சு கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு சாமி ஆடிட்டு கொஞ்சம் குறிலாம் சொல்லிவிட்டு மறுபடியும் எங்களுக்கு பாட்டு பாடுறதுக்கு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் ரொம்ப கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி அவர் அந்த மேலத்துக்கிட்டு போயிட்டு சாமி அருள் வந்து சாமி ஆடிட்டு வந்தோடனே அந்த ஒரு உக்கரத்தோடு இருந்தார். அவரோட உடுக்கை எடுத்து ஒரு ரெண்டு பாட்டுக்கிட்ட உடுக்கை பாடல் உடுக்கை இசைச்சு அம்மன் பாடல்கள்லாம் எடுத்தோம். ஒரு கருப்புசாமி பாட்டு ஒன்று பாட சொல்லி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அவருக்கு பாட ரொம்ப அருள் வந்துருச்சு. அருள் வந்து உடுக்கை அடிக்கிறாரு, ரொம்ப நல்லா பாடிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் திடீர்னு ஓங்கி அடித்தது உடுக்கை உடஞ்சி போச்சு. உடுக்கை உடஞ்சி போனோடனே அவருக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல. எனக்குனா சரியான சிரிப்பு வெளியே காட்ட முடியல. ஆக்சுவலி அவர் முகமே மாறிடுச்சு. அருள் வந்த மாதிரி அடி ஆக்ரோஷமாக பாடினவர் உடுக்கை டப்புன்னு உடஞ்ச உடனேயுமே முகம் டக்குன்னு அருள் இருள் எல்லாம் ஓடி போயிடுச்சு. உடுக்கையவே ரொம்ப சோகமாக பார்க்குறாரு, எங்களையும் பார்க்குறாரு. அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்புறம் அவரோட அந்த எங்களும் கஷ்டமாகவும் இருந்துச்சு. அப்புறம் உடுக்கைக்கு சரி பண்ணிடுவீங்களா என்னென்னு கேட்டால் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்பி வந்துட்டோம். அந்த அப்படி அந்த வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பாடல் வாசிட்டு இருந்தால் டப்புன்னு உடுக்க உடஞ்சி போயிடும். மறுபடியும் அந்த நம்பரை நான் வந்து உடுக்கையை சரி பண்ணிட்டீங்களா, உடுக்க பாட்டை எடுக்கலாமான்ட்டு இப்போ வரைக்கும் நான் வந்து அவரை காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். கையில் சிக்கலை. இப்போ வரைக்கும் அவர் பிஸியாக இருக்கிறாரு. இப்படி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி அந்த ஒரு உடுக்க பாட்டு எடுக்க போன சமயத்தில் நிகழ்ந்தது. அந்த ஒரு வீடியோ முடிஞ்ச நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். மேலும் வேறு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். மக்களே, புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் உள்ள நாட்டுப்புற பாடல்களை பிரத்யேகமாக தேடி திரிஞ்சு ஆவணப்படுத்துகிற முதன்மையான ஒரு யூடியூப் தொலைக்காட்சி நம்மளோட சேனல் ஃபோர் தமிழ். மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கும் ரெஃபர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த பாடல்களும் ஆவண களஞ்சியமாக நம்ம சேனல் தொடர்ந்து திகழ்ந்து வரும். நன்றி, வணக்கம்.